அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். வெரிக்லோ தமிழ் சமையலில் இன்றைக்கி ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி. இந்த கஞ்சி வந்து நம்ம கருஞ்சீரகத்தில் தான் செய்ய போகிறோம். கருஞ்சீரகம் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் கருஞ்சீரகம். பார்க்குறதுக்கு எள்ளு மாதிரி இருக்கும், ஆனால் எள்ளு கிடையாது, இது கருஞ்சீரகம். சித்த வைத்தியம் ஆயுர்வேத வைத்தியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மரணம் என்கிறத மட்டுமே இது குணப்படுத்தாதான், மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது அப்படின்னு. ஆனால் கருஞ்சீரகத்தை எப்படி சாப்பிட்றது அப்படின்னா, அதிகமாக பவுடர் பண்ணி தேனில் மிக்ஸ் பண்ணி அல்லது பவுடர் பண்ணி சுடுதண்ணியில் கலக்கி தான் குடிக்கிறாங்க. ஆனால் நம்ம கஞ்சாக செய்ய போகிறோம். இப்போ கஞ்சிக்கு தேவையான பொருள்னா, இது வந்து அரிசியில் பாதி, இந்த குறுநல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒருவேளை முழு அரிசி இருந்தது அப்படின்னா, பிளண்டரில் வந்து ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி அரிசி வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு கப் அரிசி நான் சேர்க்குறேன். இது கூடவே அரை ஸ்பூன் கருஞ்சீரகம், அதே மாதிரி வெந்தயம் கூட அரை ஸ்பூன். இது மூண்டையுமே நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம இதை மூண்டையுமே அவிய வைக்கணும். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் அவிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான், நார்மலாக நீங்கள் அவிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். இதை முதல்ல நம்ம கழுவிட்டு அவிப்போம். இப்போ அரிசி, கருஞ்சீரகம், வெந்தயம் மூண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து அவிக்க போகிறோம். இந்த அரிசி அவிகிற டைம்லேயே இந்த வெந்தயமும் கருஞ்சீரகமுமே அவிஞ்சிரும். அந்த டைம் நமக்கு போதுமானது. உப்பு அரிசி வெந்தயம் எல்லாமே அவிஞ்சிட்டது. இப்போ நான் ஏழு பல்லு பூண்டு நான் வந்து அப்படியே தோலோடு தட்டிட்டு இந்த கஞ்சியிலே சேர்க்குறேன். இப்போ தேங்காய் பால் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு பாதி தேங்காய் துருவிட்டு திக்கான பாலாக எடுத்துருக்குறேன். தண்ணி பாலெல்லாம் சேர்க்காமல் ஒரே பாலாக அடித்து மிக்சியில் அடித்து வடித்து எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ பூண்டும் அவிஞ்சிட்டு அந்த பூண்டோட வாசனை சூப்பராக இருக்குது. இப்போது தேங்காய் பாலை சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்ததுமே நம்ம அந்த கஞ்சியை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இதே இது ரொம்ப நாள் நெஞ்சு சளி இருமும்போது ரொம்ப தொண்டையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இதிலே நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் கூட சேர்த்து அதை கஞ்சி பண்ணி சாப்பிடலாம். இப்போ நம்மளுடைய கஞ்சி கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். நம்முடைய கஞ்சி ரெடி ஆகிட்டது. கஞ்சிக்கே சைட் டிஷ்ஷாக நான் லெமன் ஊறுகாயும் மோர் மிளகாயும் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை லெமன் ஊறுகாயெலாம் எனக்கு சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொன்னால், நேற்று வச்ச ஏதாவது வத்த குழம்பு அந்த மாதிரி இருந்தால் அது கூட இந்த கஞ்சி கூட சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சமாக சுகர் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு இது கூட சேர்த்து, இல்லைன்னா கல்கண்டு கூட இது கூட சேர்த்துட்டு நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி ஊறுகாய் தொட்டுக்கிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பாய் பாய்.